பருத்தி விரல்ல சித்தமாக நடிச்சதே எனக்கு பிடிக்கல. உலக சுற்றுவாளி ஒன்று ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஏமாத்துற மாதிரி இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. பிக் பாஸ்க்கு தான் நான் தேவைப்படும் போல இருக்கு. என்னை வச்சு அவங்க செஞ்சுட்டாங்க. சாமியார் ரஞ்சிதா கூட க்ளோஸ் தான். ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மனைவிக்கு குழந்தை இல்லை, ரெண்டாவது மனைவி மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நான் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணையும் அந்த குழந்தைய கூட்டு போய் யாருங்க அவங்க தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க விவசாயி என்னும் நான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த சரவணன், அதாவது சித்தப்பூ சரவணன். அப்படின்னா தமிழ் சினிமாவில் இவருக்குள்ள பேர் வேற யாருக்கும் இது வரைக்கும் கிடைக்கல. சரவணன் சார் கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தினமலர் வியூஸ் எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நீங்க ஒரு படத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கதை முக்கியமா இருக்கும் இல்ல, அந்த படமே முக்கியமா இருக்கும். விவசாயி என்னும் இந்த கதையில நீங்க வந்தது எப்படி சொல்லுங்க? நான் வந்து ஒரு அந்த ஹீரோவாக அறிமுகமாக அந்த பூவரசனுக்கு அப்பாவாக நடிச்சிருந்தாலும் அந்த அப்பாவுக்கு பெரிய ரோல் இருக்குது அதில். அது இல்லாமல் இந்த படம் வந்து விவசாயம், விவசாயத்தை சார்ந்து, அதுக்கப்புறம் மண் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அதை பற்றியே பேசுவோம். ஆனால் பட் அது போர் அடிக்காமல் ஒரு இது மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சினிமாவாக, ஒரு ஒரு அழகான ஒரு சினிமாவாக இருக்கும். வெள்ள வேட்டி வெள்ள சட்டை ஆனால் கையில் ஒரு கன்னு, கெட்டப்பே பயங்கரமாக இருக்குது, போஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. சொல்லுங்க. அது வந்து சொன்ன கதை வந்துடும். அதுக்குள்ளே ஒரு பகை இருக்குது. அந்த அந்த கேரக்டருக்கும் அந்த படத்தில் ஒரு இதுக்கும் ஒரு வில்லன் கேரக்டருக்கும் ஒரு பகை இருக்குது. அந்த அந்த பகை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. பொதுவாக ஒரு கதையை நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க சார்? இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள், நீங்க வேலராமூர்த்தி சாரை தவிர மத்த எல்லாரும் புதுமுகங்கள் தான். ஒருவேளை புதிய படத்துக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றீங்களா, இல்ல இதோட தயாரிப்பாளர் சேலம் அப்படிங்கறதுனால நீங்க இந்த கதைக்குள்ள வந்தீங்களா? இல்ல, இந்த தயாரிப்பாளர் நான் படம் எடுக்க வேணாம்னு சொன்னேன். சேலத்தை தவிர வேற எந்த ஊரா இருந்தா கூட நான் இதை சொல்ல மாட்டேன். பட் எங்க ஊர்காரன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அப்புறம் அவர் போய் இவர் என்ன அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஊர்ல போய் யாரு எனக்கு நண்பர்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இது நான் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பண்ணணும், இப்படி இப்படி இருக்கு, இதெல்லாம் எது எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு பண்ணணும்னு சொன்னேன். சரி என்ன நாங்கள் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த டைரக்டர் டீமு அதெல்லாம் போனாங்க. போயிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கரெக்ஷன்லாம் நடந்தது. நடந்தது இப்போ ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு, பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படி நான் செஞ்சால் அதை திருத்தமாக செஞ்சிருவேன். நான் அதுக்குள்ளே இருந்தேன்னா என்னுடைய போர்ஷனை மட்டுமா அதை நான் கிளீனாக பண்ணிடுவேன். எனக்கு ஓரளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சினிமாவில் எத்தனை வருஷம் ஹீரோவா, ஒரு 10 வருஷம் டிராவல் ஆனேன், ஒரு 15 வருஷம் ஹீரோ, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பருத்திவரலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்ப அப்படியே போயிட்டே இருக்கு. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் சொல்றது. அவ்வளவுதான். ஹீரோவா பண்ணிட்டு ஒரு படத்துக்கு அப்பாவா நடிக்கிறதுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தோணல. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட ஒரு ஹீரோக்கு அப்பாவா நடிக்கிறதுக்கு அந்த ரோல் இம்பாக்ட் எப்படி? எனக்கு வந்து பருத்தி விரல்ல சித்தமாக நடிச்சதே எனக்கு பிடிக்கல. ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு வருது பண்றேன் அவ்வளவுதான். இப்ப அப்பாவை நடிக்க கூடு இல்ல தாத்தாவை நடிக்க கூடு, எது வேணாலும் நடிக்க கூட நடிப்பேன் அவ்வளவுதான். இதுல வந்து பார்ஷியாலிட்டி இதுல இவரு என்ன இவருக்கு என்ன அப்பாவை நடிக்கிறதா அப்படிலாம் இல்ல. எந்த படம் கூட்டாலும் நடிப்பேன், அதுல நல்ல மேட்டர் இருக்கும். சரவணன் வந்தா ஏதாவது நல்லா செஞ்சாரு. இப்ப கார்கி நீங்களே சொன்னீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. படமும் நல்லா இருந்த படம் அது வந்து. அவர் வந்து எனக்கு 4 வருஷமா எனக்கு அதை சொன்னாரு, அவர் ரொம்ப மெனக்கெட்டாரு. இப்பெல்லாம் யாரும் மெனக்கெடாமலாம் படம் எடுத்து சும்மா ஏனதுனால படம் எடுத்தா எவனும் பார்க்கவே மாட்டான். ஆடியன்ஸோட பார்வையும் இந்த 2 வருஷம் கொரோனா பீரியட்ல மாறிடுச்சு. உலக சினிமாக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க, போன்லயே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய தரம், பார்வையின் தரம் வந்து உயர்ந்துச்சு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுல வந்து நடிப்புலயும் கேமராலையும் எடிட்டிங்லயும் மியூசிக்லயும் எல்லாத்தையும் கீன் வாட்சிங்ல இருக்காங்க ஜனங்க. ஒரு 8th படிக்கிற பையன் ஆனா எடிட்டிங் சரியில்லைன்னா அது அப்படின்றான். உலக சுற்றுவாளி ஒன்று ஒரு படத்துல எம்ஜிஆர் ஏமாத்துற மாதிரி இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. அவர் எவ்வளோ சினிமா செட்டுக்குள்ள வச்சு அந்த உலக சுற்றுவாளியில எவ்வளோ ஏமாத்திருப்பாங்க, அதில் ஜிமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சினிமா கேமராக்குள்ள செட்டுக்குள்ளேயே பண்ணியிருப்பாங்க, ஃபாரின் சொல்லுவாங்க. அது இப்போ பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, நம்ம இவ்வளோ ஏமாந்துருக்கோமே எம்ஜிஆர் படத்தில் அப்படின்னு. அது மாதிரி இப்பெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நீங்க இன்ஸ்டியூட்ல நடிக்கிறதுக்கு தான் வந்து ஜாயின் பண்ணீங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்தீங்க. உடனே வந்து நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சா இல்ல நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க? நோ நோ நோ, நடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆமா, நடிக்கணும். நான் 1 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது
ரெண்டாவது வருஷமே படிச்சுட்டு முடிக்க போகும்போதே வந்துச்சு. நான் வெளியே வந்த படம் எக்ஸாம் ஆக்சுவலி அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் நான் தனியாக போய் எழுதுனேன். படிக்கும்போது நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அதில் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா சார்? ஆக்சுவலி நான் சொல்ல போனால் நான் காலேஜ்லேயும் பிஏ தமிழ் லிட்ரேச்சர், அதுக்கும் நான் கிளாஸில் உட்காரல. இது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன், அதுக்கும் நான் வந்து உள்ளே உட்காரல. அப்புறம் என்னத்துக்கு தான் போனீங்க? நான் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் இங்கே சும்மா ஒரு பேருக்காக, எனக்கு கனெக்டிவிட்டி இல்லை, சினிமாவுக்கும் எனக்கும் கனெக்டிவிட்டியே இல்லை, அது எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் மூலமாக கிடைக்கும்னு நினச்சேன், அதனால் அதுக்கு தான் வந்தேன். நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி உங்களோட எல்லாரும் ஒரே சாயல்ல இருந்த மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஸோ அந்த நட்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்ப கிடைச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கிடைச்சு? அப்பெல்லாம் நல்ல ஹீரோவா தானே எனக்கு வந்து என்னை வச்சு எழுதி இருப்பாங்க, கதையை எழுதுறப்பே சரவணன் ஹீரோ கதாநாயகன் சொல்லி தான் எழுதி வருவாங்க. அப்ப எனக்கு நேரம் இல்லாம சுத்தின டைம்லாம் இருக்கு, டைம்லாம் இருந்தது. என்னென்ன படங்கள் உங்களோட பேர் கிடைச்ச படங்கள் தான் சரவணன் அப்படின்னா இந்த படங்கள்? பொண்டாட்டி ராஜ்யம் ஃபர்ஸ்ட் படம், அடுத்த ரெண்டாவது படம் பொண்டாட்டி ராஜ்யம், மூணாவது படம் அபிராமி, நூறு நாள், இது ரெண்டுமே நூறு நாள். அதுக்கப்புறம் வந்த எல்லா படங்களுமே மேக்ஸிமம் ஒரு ஆறு படம், நூறு நாள் படம். நூறு நாள் படம், மாமியார் வீடு, சூரியன் சந்திரன், பெற்றெடுத்து பிள்ளை, அப்படியே வரிசையாக வரும். இந்த இப்பவும் பருத்தி வீரன்ல கார்த்தி நிறைய இடங்களும் உங்களை பத்தி பேசியிருக்காரு, அமீர் நிறைய இடங்களும் பேசியிருக்காரு, ஏன் மக்களே நிறைய இடங்களும் பேசியிருக்காங்க, கஞ்சா கருப்பு, நீங்க கார்த்தி சார், மூணு பேரும் அந்த காம்பினேஷன் யாராலே அவ்வளவு சீக்கிரமா இருக்க முடியாது. இன்னும் கிராமப்புறங்கள்ல அந்த வில்லேஜ் பாட்டெல்லாம் பாடும்போது கண்டிப்பா அந்த சாங் ஒரு சாங் கண்டிப்பா இருக்குது. அந்த படம் நீங்க நினைச்சு பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் நடிக்கும் போது நினைச்சிருந்தீங்களா இவ்வளவு தூரம் இந்த படம் பேசப்பட்டிருக்கும், இவ்வளவு வருஷம் கழிச்சு மக்கள் பேசுவாங்க அப்படின்னு? நான் சொன்னேன், நான் அந்த படம் ஃபஸ்ட் நாள் போகிறப்ப எனக்கு தெரியும் இந்த பஸ்ஸை விட்டால் நம்ம ஊருக்கு போக முடியாதுன்னு எனக்கு முடிவாயிடுச்சு. அவர் எடுக்கிற விதத்தை பார்த்தோன்னே என்ன சொன்னேன், இந்த ஆள் வந்து, இந்த அமீரன்றவர் வந்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனராக மாறுவார்றான்னு நான் சொன்னேன். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனராக, ஆமாம், அப்படி ஒருத்தர் அப்படியே மாறுவான்டா, இது ஒரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் மாதிரி ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எடுக்கிறப்பே தெரிஞ்சிச்சு, எனக்கு எடுக்கிற விதத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் வந்து என்னென்ன அவர் நடிக்கலாம் எனக்குலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார், டைலாக்ல இருந்து கொடுப்பாரு, நடிச்சு காமிங்கன்னாரு, இல்லை வேற மாதிரி பண்ணுங்கன்னாரு, இல்லை வேற மாதிரி பண்ணுங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு ஷார்ட்டை ஒரு டேக்கை 36 தடவை, 42 தடவை, 28 தடவை, 25 தடவை தான் பண்ணியிருக்கேன், இதுக்கு கம்மியாலாம் பண்ணலை. அந்த படம் வந்து நான் நடித்தது மட்டும் 176 நாள், 176 டேஸ் என்னோட ஷூட்டிங் டேஸ். அதுக்கப்புறம் கார்த்தி சார் வந்து அவர் நிறைய, அது 230 நாள் போயிடுவாங்க, பெரியாமணியும் அப்படி தான் இருந்தாங்க. அது மாதிரி இந்த படம் யாரும் திருப்பி எடுக்க முடியாது, அமீர் சாரே நினைச்சா கூட எடுக்க முடியாது. ஒரு ஹீரோவோட மகன் ஹீரோவாக வரணும், அந்த ஹீரோவோட அண்ணன் வந்து பெரிய ஹீரோவாக இருக்கணும், அதுக்கப்புறம் பாரதி ராஜான் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஹீரோயின் ஃப்ளாப் ஹீரோயினாக ஆகி ஒரு மூணு படம் நடித்து நாலாவது படம் இங்கே இதுக்கு வரணும், அதுக்கப்புறம் 26 படம் ஹீரோவாக நடித்த ஒருத்தன் சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லி ஒரு சித்தப்பாவுக்கு நடிக்க வரணும், அதுக்கப்புறம் த லெஜண்ட் மியூசிக் டைரக்டரோட பையன் இளையராஜாவை பாட வச்சு ஒரு பாட்டு அறியா அது மனசுன்னு பாட வைக்கணும், இளையராஜா எங்கே கேட்டாலும் இன்னும் கேட்க வைக்கிறது அவர் இவனோட, அவர் இளையராஜா பண்ண பாட்டு. அப்பப்பா அதெல்லாம் இந்த மிராக்கெல்லாம் நடந்தாதான் பருத்தி வீரன் திரும்ப வரும், இதெல்லாம் நடக்குமா? நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால அமீர் சாராலேயே நினைச்சா கூட பருத்தி வீரனை எடுக்க முடியாது, அது இறைவன் செயல். நான் சொல்லுவேன் அப்பப்போ, எப்பவுமே சொல்லுவேன், எல்லாமே இறைவன் செயல், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல சினிமா யாரும் எடுக்க முடியாது, அது தானாக அமைச்சுக்கும். எங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லுங்க, 32 டேக்ஸ் எல்லாம் போயிருக்கீங்கல்ல, எங்களுக்கு ஒரு டைலாக் இன்னமும் மறக்க முடியாம மனசுக்குள்ள இருக்கும்ல சார், சொல்லுங்க சார். எங்கெங்க கேட்கறான், கண்ட நான் எல்லாம் புத்தி சொல்லும், கேட்கறத கேட்டு இல்லை, தவ கேட்டு இல்லை, அப்படிதான் அதான் டைலாக். ஆமா, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் இது ஒரு லேண்ட்மார்க் படம் மட்டும் ஆயிருக்கேன். இப்ப கார்த்தி பேசிருக்காரு மதுரையில கூட, அந்த சித்தப்பு கேரக்டரா இருக்கட்டும், அவரோட கேரக்டரும் ரொம்ப அழகா பேசிருக்காரு. 16 வயது நிலை தமிழ் சினிமா மறக்க முடியுமா? இல்ல இல்ல, சிகப்பு ரோஜாக்கள தமிழ் சினிமா, அழகில் வயது மறக்க முடியுமா? அது மாதிரி அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமா, அவ்வளவுதான் சார். அதே மாதிரி இப்போ உங்களோட படங்கள் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு படமும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, 30 வருஷம் சினிமால பிக் பாஸ்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு இல்ல? எனக்கு தேவைப்படலை, அது வந்து பிக் பாஸுக்கு தான் நான் தேவைப்பட்ட போல இருக்கு, என்னை வச்சு அவங்க செஞ்சுட்டாங்க, என்னை வாயை பிடுங்கி நான் என்னோட
லைஃப் கேரியர்ல நான் உங்களை பத்தி எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு மேல நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். என்னன்னா பிக் பாஸ்க்கு நன்றி. ஏன்னா நான் வந்து எனக்கு ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மனைவிக்கு குழந்தை இல்லை, ரெண்டாவது மனைவிக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நான் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணையும் அந்த குழந்தைய கூட்டு போய் யாருங்க உங்க பொண்ணா உங்க உங்க பேரனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்பயே ஒரு அதுக்கப்புறம் நான் கூட்டே போகல அந்த ரெண்டாவது ஒய்ஃபை. ஏங்க என்னை கூப்பிட மாட்டேங்க, எங்கேயும் கூப்பிட மாட்டேங்க, இடுமா நான் கூப்பிட்டு போகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறத நிறுத்திட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் பிக் பாஸ் வந்துச்சு. அந்த ரூமில் எப்படி நான் இதை சொன்னேன்னே எனக்கு தெரியல. உள்ளே போனோன்னா என்னமோ ஆச்சு, எனக்கு கடக்கடன் கண் தண்ணி வருது. எனக்கு முன்னாடி ஒரு ரேஷ்மா பற்றி கதை சொல்கிறாங்க. ரேஷ்மா வந்து சொல்கிறத பார்த்தா எனக்கு தேம்பி தேம்பி நாளூறேன். ரேஷ்மா கதையை கேட்டு அழுதி முடிச்சோன்னா சரவணன் அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. என்னை வந்து செலக்ட் பண்ணால் நான் குடுகுடுன்னு ஓடி போய் எனக்கு ரெண்டு பண்ணி எனக்கு ஒரு குளத்து இப்படின்னு கதையாக சொல்லிட்டேன். சொல்லிட்டு வெளியே வரேன். 91 ஹீரோவா இருக்கிறப்போ எனக்கு என்ன பேர் இருந்துச்சோ, என்ன ஃபேமஸ் இருந்தனோ, அதை விட ஜாஸ்தியாக நான் ரோட்ல இறங்குறப்ப ஃபீல் பண்ணேன். அதோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூளை முடுக்கெல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த 2K kitchen சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, எதுவும் இறையும் செயல் தான் அப்படின்னு விட்டேன். அப்போ நான் ஃபீல் பண்ணேன், என்னுடைய மனைவி ரெண்டாவது மனைவி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இதை வெளியே கூட்டு போகும்போது என்ன உன்னுடைய பேரனா உன்னுடைய பொண்ணா அப்படின்னு கேட்டாங்கல்ல, மாறிச்சு இல்லை. அப்போ எனக்கு திருப்தி. இப்போ என் பையன் வந்து காசே இல்லைனாலும் நல்லா இல்லை கதைன்னா பண்ண மாட்டேன். கதை நல்லா இல்லை, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னா பண்ண மாட்டேன். காசு இல்லை ரொம்ப கஷ்டம், சரி ஓகே ஒரு வழி இல்லை, எவன் போய் கடன் கேட்கறதோட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனா சில படங்கள் இருக்கு, அப்படியும் சில படங்கள் இருக்கு, ஒரு வழி இல்லை அப்படி போயிடுவேன். ஆமா, இத்தனை வருஷத்துல நீங்க சம்பாரிச்சது மக்களையா இல்ல ஒரு மக்கள் மக்கள் நட்பு அன்பு அன்பு மக்கள் பணம்லாம் இல்ல இல்லை. இப்போ இருக்கவங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக வீடு காரு ஓரளவு செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து ரெண்டாவது படம் மூணாவது படத்தில் நினச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஏன் அப்போ நிறைய பேருக்கு தோணவே இல்லை சார்? அப்போல்லாம் நான் ஹீரோவாக இருக்கிறப்ப எனக்கு ஒரு இப்போ நீங்கள் தயாரிப்பாளராகவோ இயக்குனராகவோ வேறு எந்த துறைகளையாவது உங்களோட பயணப்படணும்னு இத்தனை வருஷத்தில் நினச்சிருக்கீங்க? நான் கிளம்பி வந்ததே நான் பாக்யராஜ் டஸ்டண்டாக சேர்ந்து பாக்யராஜ் மாதிரி நடித்து ஹீரோ ஆகணும்னு நினச்சி தான் வந்தேன். பாக்யராஜிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திபன்ட்ட போகணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாண்டியராஜிட்ட போகணும்னு நினச்சேன். குருநாதர் ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே அவங்க அவங்கள எல்லாம் எனக்கு பிடிக்கும். பாக்யராஜிட்டேருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் எனக்கு பிடிக்கும். அதனால் அவங்க படம் பார்த்து நான் கை தட்டியிருக்கேன். அதனால் நான் அது பாரதியாவோட கிட்ட கூட சேரணும்னு நினச்சேன். நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசையில் இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு என்ன நான் இங்கே வர்றதுக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகை லக்ஷ்மி அம்மா. அவங்களும் சிவச்சந்திரன் சார் தான், டைரக்டர் சிவச்சந்திரன் தான். அவங்க தான் சொன்னாங்க முதல்ல, டேய் பேனாவெல்லாம் மூடி ஆயிடா, பணம் சம்பாதிக்கிறது அதில் சம்பாதிக்க முடியாது, உன் கண் அழகாக இருக்குது, நீ ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் எப்படி அது வந்து தெரியுமோ அது மாதிரி நீ எவ்வளோ பேரோட நடுவில் நின்னாலும் நீ தனியாக தெரியுற, நீ வந்து கண்டிப்பாக வந்து ஹீரோ ஆவ, எக்ஸசைஸ் பண்ணு, ஓடு ஓடியா, அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை பண்ணு, பேனா எழுதுறேன், கதை எழுதுறேன், கவிதை எழுதுறேன், டைரக்ட் பண்ணுறலாம் சொல்லாதரா அப்படின்னு அம்மா சொன்னதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் அந்த ஆசை உள்ளுக்குள்ளே நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. என்றைக்கா ஒரு நாள் வெளிப்படும், கூடிய விரைவில் கூட வெளிப்படும். இறைவன் நாட்டம் இருந்தா செய்வேன். உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா ஊர்ல இருந்து வந்தப்ப எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க? எங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்க அப்பா சப்போர்ட்டே பண்ணல. நான் பருத்திகிரன் வந்தப்ப எங்க அப்பா பார்த்து எல்லாம் தேட்டல் கை தட்டிட்டு இருக்கான், இப்ப சொல்றீங்களாப்பா இது ஓகேவா அப்படின்னா, அட போட பருத்திகிரனா சித்தப்பாவது கேரட், நீ வந்து நான் சொன்னப்ப இன்ஸ்பெக்டரா எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்நேரம் ஏசியா இருக்கலாம். அந்த ஏசியாயி உனக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வீடு கொடுத்துருக்கும், கலெக்டர் பங்களாக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அவங்களோட ஆசை என்னவோ அதுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி ஒரு ஆடலி இருப்பான். அந்த ஆடலி கிட்ட ஐயா பார்க்கலாமான்னு கேட்டுட்டு தான் உள்ள போவா. அப்பா என்னப்பா இது, லண்டன்ல போய் நிற்கிறேன், பாரிஸ்ல போய் கடையில் போறேன், பாரிஸ் லண்டன்ல கடையில் இறங்குற கடையில் வந்து தமிழ் கூட்டமே ஓடி வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, இப்படிலாம் எடுத்துக்கிறாங்க, என்னப்பா நீ இதை போய் இப்போ போய் சொல்றியாப்பா அப்படின்னா, நீ எப்போ வந்தாலும் நான் இதாண்டா சொல்லுவேன், இறந்துட்டாரு. ஆனா அவருடைய ஆசை அது, நீங்க அந்த துறைக்கு வரணும்னு போலீஸ். எல்லாரோட தந்தையும் 90 நீங்க சினிமாவுக்குள்ள வந்ததுக்கும் 20-22 இருக்கிற சினிமாவுக்குமான மாற்றங்கள் எப்படி பாக்க? 90 நான் சினிமாவுக்கு வர்றப்போ சின்ன தம்பின்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, ஹிட் அடிச்சு ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து அவர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் ப்ரொஃபசர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தாலினா என்னன்னு தெரியாது, அது மாதிரி ஒரு கதை. அந்த படம் ஹிட் அடிச்சதுனால நான் மட்டும்
ஒரு ஆறு படம் தாலி எடுத்துட்டு இப்படி டிராலி டாக் போட்டு ஆறு படம் அப்படியே டிராலி எடுத்து டிராலிலேயே தூக்கிட்டு தாலியை தூக்கி போட்டேன். நேத்து அந்த படத்துல தாலி தூக்கிட்டு இப்படியே தான்டா போனேன். இது என்னடா இது மறுபடியும் எடுக்கிறீங்கண்ணா? அண்ணா நடிங்க நடிங்க தம்பி நடிங்க சும்மா அந்த மக்கள் தாலி கட்டணும். இது மாதிரி ஒரு ஆறு பேருக்கு இப்படியே தாலி கட்டுற டிராலி தூக்கிட்டு அதே ஷாட்டு அதே கதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஆனா தாலி கட்டுற சீன் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. இது அப்படியே போயிட்டே இருக்கு. 96 வந்து ஒருத்தன் காதல் கோட்டைன்னு அகத்தியன் வந்து அடிக்கிறார் ஒரு அடி. அதுக்கப்புறம் இந்த சினிமா மாறுது, ரசனை மாறுது, காதல் கோட்டை மாதிரி காதல் கதைகள் வெளியாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சேஞ்சுன்னு சொன்னால் வந்திரடி தான் இந்த பக்கம். அந்த காதல் கோட்டைக்கு அப்புறம் பெரிய சினிமாவில் புரட்சி பண்ண படங்களும் பெருசாக இல்லை. அப்படியே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து இந்த KGF இந்த ட்ரெண்ட் இப்போ கிளம்பிச்சு. நம்ம கமல்ஹாசன் சார் அடி பெரிய அடி அடிச்சிருக்காரு. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இனிமே தான் நல்லா சாப்பிட போறேன்னு. எவ்வளவு பெரிய மகா நடிகன், இத்தனை வருஷம் தான் சாப்பிடலையா அப்ப அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள அந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நம்மளா என்ன கஷ்டப்படுறவங்க சே கமல் சார் இப்படி சொல்றாரு அப்படின்னு ரொம்ப மனசே ரொம்ப இதா இருந்தது. நீங்க சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்ட நடிகர்கள் யாராவது இருக்காங்க? நான் தான் ஆசையே கிடையாது. எனக்கு மணிரத்னம் சார் படத்துல கூட நடிக்கணும்னு ஆசை இல்லை. உங்களுக்கு ஆசை இல்லைன்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பார்த்துட்டு மணிரத்னம் கூப்பிட்டாதா, என்னை கூப்பிட்டாதா, எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தாதா, அது மாதிரி எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான். ஹீரோயின்ல உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க? எனக்கு எல்லா ஹீரோயினும் க்ளோஸ் தான். அப்படியா? ஆமா, சாமியார் ரஞ்சிதா கூட க்ளோஸ் தான். ஆமா, தமிழ் சினிமால உங்களை மாதிரி சில பெக்யூலரான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். அவங்களை பத்தி விஷயங்கள் நமக்கு கம்மியா தான் தெரியும். ஸோ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். தினமலர் சார் உங்களுக்கு நன்றி. நன்றி தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.